ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் கேக் ஃபார் யூ பை அபிசெந்தில். இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான சாக்லேட் ரெசிபி, ஹோம்மேடு சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜாரில் அரைக்கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஃபைன் பவுடராக பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். பவுடர் பண்ணியாச்சு. இப்போ இதை கூட 4 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர் சேர்த்துக்கலாம். கோகோ பவுடருக்கு பதிலாக நீங்கள் பால் பவுடர் சேர்த்துக்கலாம், பட் ஒயிட் சாக்லேட்டாக வரும். இப்போ நம்ம டார்க் சாக்லேட் தான் பண்ண போகிறோம். ஸோ 4 டேபிள்ஸ்பூன் கோகோ பவுடர், இதையும் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. இதை தொட்டு பார்க்கும்போது நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற பவுடர் மாதிரி இருக்கணும், சாஃப்டாக. அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். 2-3 முறை கூட நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். கட்டிகளை வந்து தேவையில்லை தூக்கி போட்டுடலாம். ஒரு பவுலில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் டபுள் பாயிலிங் மெத்தடில் ஒரு நல்லா ட்ரை க்ளீனாக இருக்கிற ஒரு பவுல் ஒன்று வச்சுக்கிறேன். அந்த பவுலில் அரைக்கப் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது சமைக்கிற தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாயிலிங்லேயே நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் ஹீட் ஆகும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்போ நம்ம சலிச்சு வச்சுருக்கிற இந்த பவுடரை சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறமா தான் சேர்க்கணும், ஏன்னா நல்லா சூடாக இருக்கும் அப்போ தான். இப்போ இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பவுடரும் தேங்காய் எண்ணெயும் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். தண்ணி கீழே வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ சிம் பண்ணி கூட வச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கொஞ்சம் லிக்விடாக இருக்கும், டைம் ஆக ஆக நல்லா கெட்டியாகும். கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ இதில் வெனிலா எசன்ஸ், அப்படி இல்லைன்னா நான் சாக்லேட் எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணானா விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கட்டி ஆனதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் வராமல் இந்த சாக்லேட்டோட ஃப்ளேவர் தான் வரும். வெனிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ நல்லா திக்காக இருக்குது, பார்க்கும்போதே தெரியும். இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும். கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சாக்லேட் மோல்டு நான் சிலிக்கானில் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டார் ஷேப் ஒன்று, ஒரு குட்டி மினி சாக்லேட் மாதிரி. சாக்லேட் மோல்டு இல்லைனாலும் பரவாயில்ல, பிஸ்கெட் மோல்டு இருக்கும், பிரிட்டானியா பிஸ்கெட் வாங்குவோம்ல, அதில் இந்த மாதிரி மோல்டு கிடைக்கும். ஸோ அதை கூட நம்ம சாக்லேட் மோல்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதுலேயும் செஞ்சு காட்டுறேன். சிலிக்கான் மோல்டெல்லாம் நான் சாக்லேட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபில் பண்ணிட்டேன். லைட்டாக இப்படி டேப் பண்ணால் ஈவன் ஆகிடும். இந்த மாதிரி மீதி இருக்கிற சாக்லேட் எல்லாத்தையும் பிஸ்கெட் மோல்டெல்லாம் ஊற்றிக்கலாம். இதையும் ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் 1 ஹவர் செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஒரு 1 ஹவர் வச்சு நல்லா ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஃபஸ்ட்டு பிஸ்கெட்டில் பண்ணுறது ரொம்பவே சூப்பராகவே வந்துச்சு. எல்லா சாக்லேட்ஸுமே செம்மையாக இருக்குது. இப்போது ஸ்டார் சாக்லேட்டை டிமோல் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக நல்லா டென்சிட்டியோடு இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சாக்லேட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.